ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வெறும் 399 ரூபாய்க்கு கிடைக்கிற எம்ஐ கம்பெனியோட எம்ஐ பேசிக் இயர்ஃபோன் இதோட ரிவ்யூ வந்து பார்க்கலாம். நீங்கள் கம்மியான ப்ரைஸுக்கு நல்ல ஒரு இயர்ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை தவறாமல் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிராண்டு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இயர்ஃபோனை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிராண்டு வந்து இயர்ஃபோன் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இயர்ஃபோன் கம்மியான ப்ரைஸ்க்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தேடிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 399 ரூபாய்க்கு எம்ஐ கம்பெனியோட எம்ஐ இயர்ஃபோன் எப்படி இருக்குது அதை பார்க்கலாம். முதல்ல அன்பாக்சிங் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண அப்புறம் உள்ளாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயர்ஃபோன், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாகவே ரெண்டு இயர்பட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பில் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் பாக்ஸுக்குள்ளாடி இருக்குது. இந்த இயர்ஃபோன் எப்படி இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இதோட 3.5 mm ஆடியோ ஜாக், இது பொறுத்த வரைக்கும் பில் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. நிறைய இயர்ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல் ஷேப்பில் வந்து இந்த ஆடியோ ஜாக் வந்து இருக்கனால யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே போல் இது குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் மற்றும் அலுமினியம் யூஸ் பண்ணி பில் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இயர்ஃபோன் வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 14 grams தான் வருது. அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த இயர்ஃபோனோட மைக் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கலாம், இல்லை அப்படின்னா ஏதாவது சாங் வந்து ரெக்கார்டிங் பண்ணலாம். ஸோ அதுக்கு கூட இந்த மைக்கை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்லா இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கால் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த பட்டனை வந்து ரெண்டு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சாங் வந்து நெக்ஸ்ட்டு சாங் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மைக் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் சாங் வந்து கேட்டிங்க அப்படின்னா சாங் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. சவுண்டை வந்து ஒரு மீடியமில் வச்சு கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் சவுண்டை வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இது ஓகே. இந்த இயர்ஃபோனோட ஒயரோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 1.25 meters வந்து இருக்குது. இந்த இயர்ஃபோனை நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட் வெறும் 400 ரூபாய் தான், அதுக்கு மேலே எந்த காசு கிடையாது. 400 ரூபாய்க்கு உள்ளாடி ஒரு நல்ல ஒரு இயர்ஃபோன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எம்ஐயோட பேசிக் இயர்ஃபோன் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதோட ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5க்கு 3.8 வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். உங்களுடைய ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.